மதிப்புக்குரிய வெங்கடேசன் அவர்கள் இங்க வந்தது வந்து எங்களுக்கு கூடுதல் மதிப்பு, கூடுதல் மரியாதை. எப்ப சொல்லணுமோ மதுரை மக்களோட குரல், தமிழ்நாட்டு குரல் எப்போ எங்க எப்படி ஒழிக்கணுமோ, எப்படி பதிவு செய்யணுமோ அதை ஒரு வாட்டி கூட தவறாம அதை பதிவு செஞ்சுட்டே இருக்கிறாங்க. அவங்க இதுக்கு நேரம் ஒதுக்கி கூட வந்தது வந்து எங்களுக்கு பெரிய மரியாதை. இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்தது இன்னொரு சுவாரஸ்யமான ஜேர்னி அவங்க கூட நாங்கள் ஆரம்பிச்சிட்டோம், அதை பற்றி நான் சீக்கிரமாக சொல்கிறேன். ரொம்ப முக்கியமான ஒரு பதிவாகவும் இருக்கும், ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஜேர்னியாக இருக்கும். அவர் கூட பயணிக்கிறதே வந்து ரொம்ப முக்கியமான, ரொம்ப அழகான ஒரு ஜேர்னி இருக்கு. நான் அதை அடுத்த ஒரு ஸ்டேஜில் நான் அதை வந்து நான் அறிவிக்கிறேன். இந்த படம் பிருமன் பொறுத்த வரைக்கும் வந்து எப்படி பாரதாஜா அங்கிள் வந்து பல படங்களில் வந்து கேள்விகள் கேட்டிருக்காங்க. கடலூர் கவிதைகள் ஆகட்டும், வேதம் புதிதாகட்டும், முதல் மரியாதை ஆகட்டும், நம்மளுக்கு முன்னாடி வந்து வாழ்க்கை எப்படி இருக்க போகுது, உறவுகள் எப்படி இருக்க போகுது, அதில் இருக்கிற காம்ப்ளெக்ஸ் சுச்சுவேஷன்ஸ் எப்படி அதை ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து அதை அனுபவிச்சு தப்பு செஞ்சு அப்புறமா புரிஞ்சு ஒரு ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்து அதை கற்றுக்க முடியாது. ஆனால் நல்ல நல்ல படங்கள் பார்க்கும்போது வந்து இப்படி தான் வாழணும், இப்படி தான் உறவுகளை வச்சுக்கணும், இப்படி தான் இன்னொருத்தங்களை பார்க்கணும், இப்படி தான் நம்ம இருக்கணும் அப்படிங்கிறது வந்து அடிக்கடி அவங்களோட படங்களில் வந்து பதிவு செஞ்சுருக்காங்க பாரதிஜனங்கள். இந்த பேருக்கு பின்னாடி இருக்குது இது என்ன பட்டமா அப்படிங்கிற கேள்வி வந்து மிகப்பெரிய கேள்வி, எல்லாத்தையுமே உலுக்கி போட்ட ஒரு கேள்வி. அதே மாதிரி இந்த படத்துலையும் விருமன்லையும் கடைசியில் வர உரையாடல், கடைசியில் வர வசனங்கள், அதுக்காக தான் கார்த்திக் வந்து கேட்டாங்கன்னு சொன்னேன். பட் கடைசியில் அந்த வர வசனங்கள் வந்து முத்தையா அவர்கள் எழுதின வசனங்களுக்காக தான் இந்த படத்தை எடுத்தோம். அந்த படம் வந்து அது எல்லாத்தையுமே நியாயப்படுத்தும் அப்படிங்கிற நம்பிக்கை வந்து எங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த படத்தில் வந்து இப்போதான் தெரியுது உங்களோட ஒழுக்கம் எங்கேருந்து வந்ததுண்டு. ஆஃபீஸ்க்கு வந்தால் ஒரு டீ காஃபி கூட குடிக்க மாட்டார், எந்த கெட்ட பழக்கமும் இல்லை அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். பட் அப்பா அம்மா பார்க்கும்போது அப்பா அம்மா சொன்னதுக்காக இப்படி இருக்கீங்கன்னு சொல்லும் போது எனக்கு இன்னும் ரொம்ப ரொம்ப உங்க மேலே இன்னும் ரொம்ப மரியாதையாக மதிப்பு இன்னும் கூடிக்கிட்டே இருக்குது. அண்ட் எவ்ரிபடி இன் திஸ் ஃபில்ம், நான் வந்து செல்வாலேருந்து ஆரம்பிக்கணும். ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு இந்த மண் வந்து எனக்கு நிறைய விஷயங்களை கொடுத்துருக்கு. அதே மாதிரி தான் வந்து இப்போது நான் இந்த இந்த மேடையில் வந்து பாலா அண்ணா பேரையோ இல்லாட்டி அமீர் பேரையோ சொல்லாமல் நான் இறங்கவே முடியாது. இவங்களோட அவங்களோட படைப்புகள் எனக்கும் கார்த்திக்கும் வந்து இல்லைன்னா எங்களோட ஜேர்னியில், சினிமா ஜேர்னியில் வந்து ஒரு அடையாளமே இல்லாமல் போயிருப்போம். அவங்களோட பதிவு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. அந்த மாதிரி செல்வம் வந்து இந்த ஊரை எவ்வளோ அழகாக காமிக்க முடியுமோ அவ்வளோ அழகாக காமிச்சிருக்காங்களே. டிஐ பார்த்ததுக்கப்புறமா இன்னும் பிரமாதமாக இருக்குது. ஒரு கதை சொல்கிறது, ஒரு டைரக்டர் கூட சேர்ந்து கதை சொல்கிற முக்கியமான பொறுப்பு செல்வா அவர்களுக்கு. இந்த கதையை வந்து ரொம்ப அழகாக பதிவு பண்ணியிருக்கீங்க. ஜாக்கி வந்து அவர் ஒரு நாடோடி பாதி நேரம் ஷூட்டிங்ல இருப்பார், அப்புறம் பார்த்தா ஒரு பைக் எடுத்துகிட்டு எங்கேயோ போயிடுவார், எங்கே இருக்காருன்னு தெரியாது. ஒரு ஒரு அலாதி ஒரு பைக் ரொம்ப ஜேர்னி எடுக்கிற ஒரு பிரியர் அவர். அண்ட் ஒண்டர்ஃபுல் சிங்கர் ஆல்சோ. பருத்திவரன்லேருந்து கார்த்தி கூட என்னோடய தம்பி தம்பின்னா கார்த்தி உரிமையாக சொல்லுவார். அவர் கூட ரொம்ப அழகான ஜேர்னி எங்களுக்கும் இருக்குது. இப்போ அடுத்தது வாடிவாசலுக்கும் ரெடி ஆகிட்டு இருக்காரு. வையாபுரி அவர்களுக்கும் நன்றி சொல்லணும். சிங்கம்புலி எனக்கு எப்படி பாலானா அமீர் எனக்கு ரொம்ப முக்கியமோ, என்னோட கரியரில் ரொம்ப முக்கியமோ, அதே மாதிரி தான் சிங்கம்புலி அவர்கள். அவர் தான் சக்தி பிதாமல்ல சக்தி பார்த்தீங்கன்னா பாதி சொல்லி கொடுத்தது வந்து அவர் தான். அதே மாதிரி பேரழகன்லையும் வந்து என்ன சின்னாவாக நடிக்க முடிஞ்சதுன்னா வந்து அவர் தான் சின்ன, அதில் அவரை பார்த்தா நான் கற்றுக்கிட்டேன். ஸோ இன்றைக்கி ஆஃப்டர் ஆல்மோஸ்ட் 15-20 இயர்ஸ் அவரை இங்கே பார்க்குறக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இளவரசனை அவரோட அன்பு, அவரோட எஞ்சிக்கையில் பயணித்தது இப்பவும் கூட இருக்கிறது மறக்க முடியாது. ஒரு ஒரு படத்துலேயும் வந்து அதே மாதிரி தான் இருப்பார். பெருசாக வந்து எங்களை மாதிரி மீசை தாடியெலாம் மாற்றல மாட்டார், ஆனால் அந்த உயிர் கொடுத்துருவார், அந்த கேரக்டராக மாறிடுவார். வடிவு கரிசியம்மா எனக்கு ஒரு ஆடியோ கிளிச் கிடச்சிது. நீங்கள் படம் முடிச்சதுக்கப்புறமா படம் எப்படி நடந்துச்சு, ஷூட்டிங் எப்படி நடந்துச்சு, உங்கள் ப்ரொடக்ஷன் எப்படி நடந்துச்சு அப்படின்ட்டு ஒரு ஆடியோ கிளிப் நீங்கள் இன்னொருத்தருக்கு அனுப்பிச்சிருந்தீங்க, ஆனால் அது கேட்குறக்கான வாய்ப்பு எனக்கு கிடச்சிது. உங்களுக்கு பெரிய மரியாதை உங்கள் மேலே. நீங்கள் எங்கள் 2D நிறுவனத்தை எப்படி உங்களை நடத்துனாங்க அப்படிங்கிறத பதிவு செஞ்சு நீங்கள் மனசு திருப்தியாக ஒரு ஆடியோ மெசேஜ் கொடுத்தது வந்து எங்களுக்கு ரொம்ப நெகிழ்வான ஒரு நேரம் அது. தேங்க்யூ. பாபியெல்லாம் கூட சுற்றினது, ஒன்றா 10th படித்தது, இப்போ காஸ்டியூம் ராஜாவோட சிஸ்டருக்கு. எவ்ரிபடி ஆர்கே சுரேஷ் சொல்லணும், சண்டை போட்டதெல்லாம் கலக்கில் இருக்குது படத்தில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். சுந்தர் சார் ஃபென்டாஸ்டிக் ஆக்டர், நீங்கள் யூ மேக் எவ்ரி சீன் வெரி வெரி ரியல். சூரி அது அந்த ஆளுக்குள்ள வந்து
எவ்வளவுதான் இருக்கு அப்படின்னு தெரியாது. ஒரு படம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் கூட டப்பிங்லயும் வந்து அந்த படத்தை மெருகேற்றுறதுக்கு எவ்வளவு குளிக்கணுமோ எவ்வளவு கொடுக்கணுமோ அதை எல்லாத்தையும் கொடுத்துறதுன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அந்த மாதிரி எல்லாத்தையும் தூக்கி கொடுத்துறது வந்து சூரி. நான் ஒரு ஒரு படத்துலையும் நான் அதை சொல்லிட்டே இருக்கேன், இந்த படத்துலையும் மறுபடியும் மறுபடியும் அதை ப்ரூவ் பண்ணிட்டே இருக்காரு. வெயிட்டிங் ஃபார் விடுதலை வெற்றி வர கூடாது. கருணாஸ் மாமா நன்றி மாமா. இந்த படம் வந்து கோவிட் டைம்ல நடந்தது, தேனியில நடந்தது. தேனி ஊர் மக்களுக்கு நாங்கள் நன்றி சொல்லிக்கிறோம். எந்த ஒரு சங்கடமும் இல்லாம, இங்க வேண்டாம் அங்க வேண்டாம் இவ்வளவு பேர் என் கூட்டம் போடுறீங்க அப்படிங்கறதெல்லாம் இல்லாம, இங்க மேல இடம் கொடுத்து எங்களுக்கு வந்து நம்பிக்கை கொடுத்து ஷூட்டிங் பண்ற அளவு பண்ண தேனி ஊர் மக்களுக்கும் மதுரையில் இருக்கிற அத்தனை மக்களுக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். கோவிட் டைமில் இந்த படத்தை எடுத்து முடிக்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ உங்களோட சப்போர்ட் இல்லாமல் உங்களோட ஆசீர்வாதம் இல்லாமல் இது நடந்திருக்கவே நடந்திருக்காது. அண்ட் மை டியர் யுவன், அதான் நான் வந்து கிரவுண்டில் ஓட விட்டேன்ல, அவர் செனியோரிட்டா பாட்டு போட்டு எனக்கு முட்டி உடைச்சாரு. நான் தூங்காமல் இருந்திருக்கேன், அடப்பா இப்படி பாட்டு போட்டானே, நான் இன்னும் நடிக்கவே கற்றுக்கலையே, அதுக்குள்ள நான் எப்படி இந்த பாட்டுக்கு நான் ஆட போகிறேன், எப்படி நடிக்க போகிறேன், எப்படி சொல்ல போகிறேன் அப்படின்ட்டு. இது உறவு தான், அது இது கூட பிறந்த உறவு மாதிரி தான் நான் யுவன் அவர்களை பார்க்குறேன். பருத்திவீரன் எப்படி கதை அவ்வளோ முக்கியமோ, பருத்திவீரன் பாடல்கள் அதோட பீஜியம் எல்லாமே வந்து அதுக்கு இணையாகவே இருந்துச்சு. அது இல்லாமல் வந்து பிரித்து பார்க்கவே முடியல. அத்தனை ஒரு அழகான ஜேர்னினா வந்து யுவன் கூட வந்து அழகான அவ்வளோ ஒரு ஜேர்னி இருந்திருக்கு. லுக்கிங் ஃபார்வர்ட் டு மோர் பியூட்டிஃபுல் ஃபிலிம்ஸ், மோர் வண்டர்ஃபுல் மெமரபிள் ஃபிலிம்ஸ். கிட்டத்தட்ட எல்லாரையுமே கவர் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். கடைசியில் இதானே ரோலெக்ஸ். டில்லி பத்தி பேசணுமா? இது உங்களால எனக்கு கிடைச்ச பரிசு. இது உங்களால கமல் சார் கொடுத்த ரோலெக்ஸ் வாட்ச், இதுதான் அது. என்னை விட நான் வந்து சினிமாவுக்கு வந்து கார்த்திக்கு முன்னாடி வந்திருக்கலாம், பட் என்னை விட அதிகமாக சினிமா பற்றி நினைக்கிறதும், சினிமாக்காக தன்னோட நேரத்தை முழு நேரத்தை கொடுக்கறதும், தன்னோட முழு எண்ணங்களை கொடுக்கறதும் எல்லாமே கார்த்திக் வந்து என்னை விட ரொம்பவே ஜாஸ்தி. அதை நான் வெளிப்படையாக எந்த ஸ்டேஜில் வேணாலும் சொல்லுவேன். சினிமா பற்றியே நினச்சிட்டு இருக்கிறதும், சினிமாக்காக பண்ணுறதும், சினிமா துறைக்காக நினைக்கிறதும் என்னை விட கார்த்திக் பல மடங்கு பல மடங்கு ஜாஸ்தி. ஸோ இந்த படத்தில் கார்த்தியோட திரும்பி நான் ஸ்டேஜில் நானே போகணுன்னு இருக்க வேண்டாம். நிச்சயமா எப்பவுமே வந்து என்னோட பெட்டர் ஆக்டர் கார்த்தி, அதை நான் எங்க வேணாலுமே ஓப்பனா சொல்லிட்டே இருப்பேன். ஸோ ரெண்டு பேருமே தம்பிகள் தான், இவனும் வந்து தம்பி கார்த்தியும் எனக்கு தம்பி. ஸோ அவங்க சினிமால செஞ்சிருக்கிற இந்த பதிவு இருக்கு இல்லையா, அது வந்து ரொம்ப ரொம்ப ஆழமானது, யாருனாலையும் வந்து மறுக்க முடியாதது. ஸோ அவங்களுக்கான இடம், அவங்களோட அவங்கள கொண்டாடுற விஷயங்கள் வந்து இப்போ எனக்கு நடக்கிறத விட பல மடங்கு இருக்கும். அவங்களுக்கோட விருதுகள், அவங்களுக்கான மரியாதைகள் வந்து இப்போ எனக்கு கிடைச்சதை விட பல மடங்கு இருக்கும். அது மேபி ஃபியூ டேஸ் அவே தான். ஸோ தேசிய விருது வந்திருக்கு, அது நான் சுதாரிச்சு. ஆக்சுவலாக ஒரு 40 டேஸ் இல்லை, நான் ஊரில் ஒரு 40 நாள் நான் ஊரில் இல்லை. நான் நம்ம ஊரில் நியூயார்க்கில் என் பொண்ணோட படிப்புக்காக ஒரு 40 நாள் நியூயார்க் போயிட்டேன். ஸோ நான் எனக்கு சுதாரித்து எனக்கு புரியறதுக்கே வந்து ஒரு 3-4 மணி நேரம் ஆச்சு. ஆனால் அதுக்கு முன்னாடியே அதை நீங்கள் வந்து கொண்டாடினீங்க, அது உங்களோட விருதாக பார்த்தீங்க, நீங்கள் செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிங்க, யூ ஸ்டார்டட் ஓனிங் இட், எனக்கு அதுதான் ரொம்ப சந்தோஷம். ஸோ இந்த வழிகாட்டுதல் இல்லாமல் அது நடந்திருக்கவே நடந்திருக்காது. மதுரை வந்து கலைகளையும் கலைஞர்களையும் கொண்டாடுற ஒரு ஊர், சிறப்பாக கொண்டாடுற ஊரில் உங்கள் இடத்துல வந்துட்டு விருமன் ஆடியோ லான்ச் பண்ணுறது வந்து நாங்கள் பெரிய ஒரு வரமாக பார்க்குறோம். உங்கள் முன்னாடி இது நடக்கிறது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ எப்பவும் போல் உங்களோட ஆசீர்வாதம் வேணும், உங்களோட ஆதரவு வேணும். விருமனுக்கு August 12th விருமன், ப்ளீஸ் ப்ளஸ் அதித்தி, அவங்களோட வரவை பெருசாக கொண்டாடுற மாதிரி பண்ணுங்கள். செலிப்ரேட் விருமன். டெல்லியும் ரோலெக்ஸ் என்ன பண்ணலாம்னு சொல்றீங்க சார்? இப்பா இருங்கப்பா, டெல்லி ரோலெக்ஸ் ஃபைட் எல்லாம் நாங்க வீட்லயே நிறைய போட்டுட்டோம். இல்ல அந்த டைல போட்ட சண்டை எல்லாம் அவ்வளவு சண்டை இருக்கு, அதுதான் மெதுவா ஒரு பண்ணுவோம். காலம் பதில் சொல்லட்டும், வெயிட் பண்ணுவோம். இங்க என்னோட தம்பிகள் இங்க தினேஷ் வினோதுக்கு